மூலிகை பற்றி பணம் சேரக்கூடிய மூலிகைகள் இன்றைக்கி நான் வந்து பார்க்குறதுக்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் தாங்கி அப்படின்ற ஒரு மூலிகையை பார்க்க போகிறோம். இன்னொன்று குப்பைமேனி. இந்த குப்பைமேனி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கனாக்கா நம்ம மேனியை தான் அவங்க சொல்கிறாங்க. குப்பையாய் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து இன்றைக்கி தப்பு தப்பாக இருக்கிறதுனால அந்த காலத்துலேயே அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். குப்பையாகிய உங்களுடைய மேனியை சுத்தமாகிய மேனியாக மாற்றக்கூடிய ஒரு அபூர்வ பொருள்னா குப்பை மேனி. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லையே குப்பையில் கிடக்கும் நிறையாவே, அதனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்திற்கு இணையான ஒன்று குப்பை மீன். ஸோ அது இல்லாத சுட்சம ரகசியம் இல்லை, மருத்துவ மகத்துவம் ரெண்டுமே ரொம்ப சூப்பர். ஸோ அந்த குப்பை மேனி வேர் எடுத்து தாயை தாக்கி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யம் சேரும் இல்லையா. ஒரு மர டப்பா எடுத்துக்கிட்டு குப்பை மேனி வேர் எடுத்து, இந்த குப்பை மேனி வேர் எடுக்கும் பொழுது தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், எந்த ஒரு பொருளையும் நம்ம கேட்டு வாங்கணும். அதனால் அந்த மூலிகைக்கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ அமாவாசையிலையோ பௌர்ணமியிலையோ அந்த வேர் எடுத்து நம்ம பூஜை ரூமில் வைக்கலாம். மஞ்சள் பூசி வச்சுருங்க. வேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நசி நசி மூலிகை சாப நசின்னு சொல்லலாம், அவ்வளோதான். நசி நசி மூலிகை சாப நசி இதுமாதிரி ஒரு 27 முறை சொல்லிவிட்டு அது மேலே மஞ்சள் நீர் தெளிச்சுட்டு அந்த மூலிகை எடுங்க. மூலிகை எடுக்கும்போது நகம் படாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இப்படி எடுங்க, அப்படி எடுத்துகிட்டு அந்த வேரை நம்ம மஞ்சள்லாம் பூசி அழகாக பூஜை ரூமில் அப்படியே வச்சாலும் சரி, அது அழகாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு விபூதி குங்குமத்தோடு வச்சாலும் சரி, இல்லை இந்த வேரை நம்ம தாயை தாக்கி போடலாம், தங்கத்திலும் போடலாம், வெள்ளியும் போடலாம், காப்பிலையும் போடலாம். இப்படி போடுற வேரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மாற்றிடணும். அதை எடுத்து பழைய வேரை வந்து கண்காணாத இடத்தில் கால்படாத இடத்தில் கடல் நீர்களில் ஏதோ ஒன்று போட்டுருங்க. ஸோ இதுமாரி வருஷம் வருஷம் நம்ம இதை மாற்றிட்டு வந்தாலே போதுமான விஷயம். சேம் கோபுரம் தாங்கி, இந்த கோபுரம் தாங்கி அப்படின்னு சில பேருக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க. இங்கே கோபுரம் தாங்கி மூலிகை அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நெட்லேயே வந்து நல்ல படங்கள் வருது, நல்லா தெளிவாகவே போட்டிருக்காங்க. முன்னாடி தான் போடலை, இப்போ எல்லாரும் இதே குப்பைமேனி எப்படி எடுக்கிறீங்களோ அதேமாதிரி எடுக்கலாம். அதேமாதிரி கீழாநெல்லிக்கும் அதேமாதிரி எனர்ஜி உண்டு. கீழாநெல்லி சமூலம், அதாவது ஆதி முதல் அந்தி மறைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து கீழாநெல்லி வேறு எடுத்து கடிச்சதுன்னா முற்றிய காமாலையும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மஞ்சள் காமாலையும் தீர்ந்து போகும். இலை வேர் பட்டை எல்லாமே சமூலமும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 3 மூலிகைகளுமே பணத்தையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களையும் பெருக்கக்கூடியது. அதை அப்படியே நம்ம மருந்தாக்கி சாப்பிட்டோம்னா தீராத நோயும் தீரும் என்பதே இந்த பதிவில் நான் சொல்ல வைக்க விரும்புகிறேன். அதேமாரி மூலிகையை பற்றி நம்ம பேசணும், இன்னும் உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் கீழே அதை நீங்கள் கேட்கலாம்.